அனைவருக்கும் வணக்கம். நான் பர்வதவர்த்தினி, 12 வகுப்பு இ பிரிவில் பயின்று வருகிறேன். தாய் தமிழா முத்தமிழருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எதிர்காலத்தின் தூண்களான மாணவர்களை அறிவென்னும் மொழி கொண்டு சுதுக்கும் கட்டிடக்கலை வல்லுநர்களான ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதியும் இரண்டாம் ஜனாதிபதியுமான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆண்டுதோறும் நாடு முழுவதும் ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனுடைய பின்னணியை பற்றி சுருக்கமாக காண்போம். இந்தியாவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அவருடைய நலம் விரும்பிகள் சிலர் வரவிருக்கும் அவருடைய பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதை மறுத்த ராதாகிருஷ்ணன் அவர்களோ, என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டுமெனில் என்னை மட்டும் சிறப்பித்தல் போதாது, நான் உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் ஆசிரிய பணியை மேற்கொள்ளும் அனைத்து ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக அமைவதே எனக்கு மகிழ்ச்சி தரும் என்றும், அதன் விளைவாகவே 1962 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டின் தலை சிறந்த அறிஞர்களாக ஆசிரியர்களே விளங்குகிறார்கள் என்பார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்திய மெய்யியலின் மேன்மையையும் இந்திய வரலாற்றின் தொன்மையையும் உலகறைய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் பேராசிரியராக விளங்கியவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் சிறப்பை போதித்தவர். அவரை பொறுத்த மட்டில் ஆசிரிய பணி என்பது வெறும் பாடங்களை மட்டும் போதிக்கும் பணி அல்ல, அது நாட்டுப்பற்றையும் உடனிணைந்து ஊட்டும் ஒரு இமாலய துண்டு என்பவர். அப்பேற்பட்ட ஆசிரியர்களுக்கு நாம் வெறும் வாய் வார்த்தைகளால் நன்றி மட்டும் கூறாமல் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கும் நாள் ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் வளர்த்து கொண்டு அவர்கள் காட்டும் வழியில் நாளை இந்தியாவின் சிறந்த மாணவர்களாக உருவாகும். நன்றி, வணக்கம்.